அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூரில் ஆட்சி செய்த மன்னர் அழகிய மணவாள நாயக்கர் அப்படின்னு ஒரு மன்னர். இவர் வந்து மன்னார்குடி ராஜகோபால சுவாமி அவருக்கு கோவில் கட்டி கொண்டிருந்த காலம். ராஜகோபால சுவாமினா அவருக்கு ரொம்ப இஷ்டம், கிருஷ்ணர் மேலே அப்படி ஒரு அன்பு. அப்போது அந்த கோவில் கட்டுகின்ற பணி நடந்து கொண்டிருக்கும் பொழுது திருச்சேரை அப்படிங்கிற ஊரில் சாரநாத்தருங்கிற பகவானுக்கு கோவில் கட்டணும் அப்படின்னு அந்த மந்திரிக்கு ரொம்ப ஆசை. இந்த மந்திரி நரசபூபாலன் அப்படிங்கிற மந்திரி வந்து என்ன பண்ணுறார், அந்த கோவிலில் கல் எடுத்து கொண்டு போவார்கள் இல்லையா, இப்போது எல்லா இடத்துலையுமா கல் இருக்குது, கோவில் இருக்கிற இடத்துலலாம் கல் இருக்குமானா, இல்லை எங்கேருந்தோ தஞ்சை கோவில் மட்டும் இல்லை எல்லா கோவில்களுமே எங்கெங்கேருந்தோ கற்கள் எடுத்து கொண்டு வந்து தான் கட்டினார்கள். இப்போ மாதிரி ஒரு புல்டோசரா அதுவா இதுவா ஒன்றும் கிடையாது, அர்த்து மூவர்ஸா எல்லா மாடுகள் குதிரைகள் யானைகள் வண்டி மரத்தால் செய்யப்பட்ட வண்டி அதில் வைத்து ஒரு ஒரு கல்லாக உருட்டி கொண்டு வரணும். நம்ம கற்பனை பண்ணி பார்த்தா எல்லா கோவில்களுமே கலை களஞ்சியங்கள் தான், ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டப்பட்ட கோவில்கள் தான். அப்போது கற்கள் எடுத்துக்கொண்டு போகும்பொழுது திருச்சேரை ஊரில் வண்டிக்கு ஒரு கல்லுன்னு இறக்கி வச்சுப்பாராம் இந்த மந்திரி. எதுக்குன்னா அங்கே ஒரு பெருமாள் கோவில் கட்டணும்னு அவருக்கு ஒரு ஆசை. சாரநாத்தருக்கு கோவில் கட்டுறார். இதுக்கு நடுவில் இந்த கோள் மூட்டிகள்னு சில பேர் இருப்பார்கள் இல்லையா, அவர்கள் என்ன சொல்லிவிடுகிறார்கள், இந்த ராஜகோபால சுவாமிக்கு கைங்கரியமே பண்ண விடாமல் எல்லா கல்லையும் இவர் வந்து இந்த மாதிரி பண்ணுறார், மந்திரி வந்து மிஸ்அப்ராப்ரியேட் பண்ணுறார் அப்படின்னு ஒரு தகவலை சொல்ல, ராஜா உடனே அடுத்த நாளே புறப்பட்டு வரப்போகிறாருன்னு தகவல் தெரிகிறது. இவர் என்ன பண்ணிடுறார், டக்குன்னு முதல்ல ஒரு குட்டி கோவில் மாதிரி ஒரு சன்னதி ராஜகோபாலனுக்கு எழுப்பி அழகாக எழுப்பி விடுகிறார் அந்த சாரநாத்தர் கோவில்லையே. ராஜா வந்தோடனே, ராஜாவுக்கு ராஜகோபாலனா ரொம்ப பிடிக்கும், குட்டி கிருஷ்ணனை ரொம்ப பிடிக்கும், கிருஷ்ணனை பிடிக்காதவா இருப்பாளா, அப்போது சுவாமி உங்களுடைய ஃபேவரட் உங்களுடைய இஷ்ட தெய்வமான ராஜகோபாலனுக்கு எழுப்பியிருக்கின்ற சிறு கோவில் இங்கே வந்து சாரநாத்தருக்கு கோவில் கட்டுகிறோம் அப்படின்னு சொன்னோடனே ராஜாக்கு ரொம்ப சந்தோஷம், ராஜகோபாலனை பார்த்தோடனே பிடிச்சி போச்சு. அப்படியே சாரநாத்தர் கோவிலுக்கும் அவர் முழுக்க முழுக்க திருப்பணி செய்யலாம் அப்படின்னு அவரும் ஆணை பிறப்பிக்கிறார். இப்படி எழுந்தது தான் அந்த குட்டி ராஜகோபாலனால் எழுந்தவர் சாரநாத்தர் சாரநாயகி அம்மை. இப்படி ஒரு அற்புதமான தலம் திருச்சேரை. இந்த இடத்துல இருக்கிற அந்த சார புஷ்கரணிக்கும் ரொம்ப அழகான ஒரு வரலாறு இருக்கு. பிரளய காலத்தில் வந்து பெருமாள் சொல்கிறார் பிரம்மா கிட்ட, நீ ஒரு பெரிய கடம் பண்ணி அதில் எல்லா என்னெல்லாம் ஒரு வேதங்கள் எல்லாம் சேர்த்து வை, அந்த பிரளயம் வரும்பொழுது அழியாமல் காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் எங்கெங்கேயோ கடம் பண்ணுறாராம் மண் எடுத்து, ஆனால் எதுவுமே நிலைக்கலை. இந்த சார புஷ்கரணியில் வந்து அந்த இடத்துல மண்ணை எடுத்து, அவர் மண்ணை எடுத்த இடம் தான் இன்றைக்கி குளமாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அப்படி எடுத்து அந்த கடம் பண்ணும்பொழுது தான் அது நிலைத்து நின்றதாக இந்த ஸ்தல புராணம் குறிப்பிடுகிறது. இந்த குளத்தோட கரையில் பார்த்தா அழகாக காவேரி அம்மன் இருக்கா. காவேரி அம்மன் ஏன் இங்கே வந்தா, அதுவும் ஒரு அற்புதமான வரலாறு. ஏழு நதிகள், கங்கா யமுனா சிந்து காவேரி நர்மதா கோதாவரி சரஸ்வதி, இந்த ஏழு நதிகளும் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அப்போது வானத்தில் போகிற ஒரு கந்தர்வர் வந்து வணங்கிட்டு செல்கிறார். வணங்கிட்டு போன உடனே இவர்களுக்கு ஏழு பேருக்குள்ளும் ஒரு சந்தேகம், நம்ம ஏழு பேரில் யார் அவர் வணங்கினார் அப்படின்னு ஒரு சந்தேகம். அப்படி வந்த உடனே போய் பிரம்மா கிட்ட கேட்டோடனே பிரம்மா சொல்கிறார், பகவான் வந்து திருவிக்ரமனாக வளர்ந்து நின்றப்போ அவர் திருவடியை அப்படியே இது பண்ணவள் தான் கங்கை, அந்த திருவடியிலிருந்து பெருகி ஓடுகிறவள் தான் கங்கை, அதனால் அவருடைய வணக்கம் கங்கைக்கு தான் போய் சேரும் அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கொண்டு விட்டார்கள். காவேரியால் இதை கொஞ்சம் ஒத்துக்க முடியல. அப்போ அவளுக்கு வந்து கங்கை மாதிரி நம்மளும் சிறப்புடைய நதியாக இருக்க வேண்டும் சொல்லி சாரநாத்தனை நோக்கி தவம் பண்ணுறா இந்த புஷ்கரணி கரையில். அப்படி அவளுடைய தவத்தை மிச்சி பெருமாள் காட்சி கொடுத்து அவளுடைய மடியிலேயே மதலையாக தவிழ்ந்தாராம். அப்படியே மடியில் குழந்தையாக நாராயணனை பெற்ற ஒரு பாக்கியம் காவேரி அம்மாவுக்கு. அப்போது அப்படியே கொஞ்சினாளாம், இந்த க்ஷேத்திரத்தில் அம்மா இல்லையா, இந்த க்ஷேத்திரத்தில் வாழும் அத்தனை உயிர்களுக்கும் நீ மோட்சம் கொடுக்க வேண்டும், எப்பொழுதும் இந்த க்ஷேத்திரத்தில் நீ சாரநாத்தனா எல்லாருக்கும் காட்சி கொடுக்கணும், கங்கைக்கு நிகரான ஒரு புனிதத்தன்மையை எனக்கும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாளாம். அதனால தான் ஆழ்வார்கள் பின்னாடி வந்தவர்களெல்லாம் கங்கைக்கு நிகரான காவேரி அப்படின்னு பாடினார்கள். அப்படி ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் இந்த திருச்சேரை. இங்கே வந்து ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த ஒரு திருத்தலம். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் நாம் செல்ல வேண்டும். இப்போ நமக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் வந்துவிட்டன. அன்னைக்கு தேதிக்கு வந்து ஆழ்வார்களும் சரி நாயன்மார்களும் சரி நடந்து 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 ஒரு ஒரு க்ஷேத்திரமாக சென்று தரிசித்து பாட்டு பாடினார்கள். இன்றைக்கி நம்மக்கிட்ட ட்ரெயின் இருக்குது, பஸ் இருக்குது, கார் இருக்குது, யாரும் நடக்க வேண்டியதில்லை. நம் குழந்தைகளை நம்ம எவ்வளவோ அழைத்து கொண்டு செல்கிறோம் வேறு நல்லா உல்லாச பயணங்கள் செல்லும் பொழுது, இந்த மாதிரி ஒரு சில கோவில்களுக்கும் அழைத்து செல்வோம்.
கோவில்களுக்கு வெறும்னா அழைத்து கொண்டு போகக்கூடாது, அந்த கோவில்களை பற்றி நம்மளும் தெரிந்து கொண்டு அந்த குழந்தைகளுக்கும் எடுத்து சொல்லி அங்கு நடந்த வரலாறு, ஸ்தல புராணம், அங்கு ஆட்சி செய்த அரசர்கள், அங்கு இருக்கும் கல்வெட்டுகள் இதெல்லாம் காமிச்சு கொடுத்தாதான் நம் இந்திய தேசத்துடைய பெருமை நம் குழந்தைகளுக்கு தெரியும். ஏதோ நேர கோவிலுக்குள்ளே போனோம், கன்னத்தில் போட்டுட்டோம், வெளியில் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக, எவ்வளவு அற்புதமான ஒரு கலைக்கூடங்கள், நம்ம கோவில் எல்லாமே கலைக்கூடங்கள் தான், கொஞ்சம் நிதானமாக அந்த சிற்பி எத்தனையோ ஆயிரமா நூறா எத்தனையோ மாதங்கள் வருடங்கள் உழைத்து பண்ணின அந்த கோவில்களை ஒரு சில நிமிடங்கள் நாம் செலவழித்து பார்க்கலாம். இது போன்ற க்ஷேத்திரங்களுக்கு நாம் கண்டிப்பாக சென்று தரிசனம் செய்வோம். நன்றி, வணக்கம்.